எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. நம்ம யாரையும் கம்பேரே பண்ணக்கூடாது. ரஜினிகாந்தை நான் தான் ஸ்கூட்டர் லைசன் வந்து எங்கள் வீட்டில் வச்சு ரெக்கார்டிங் பண்ணி ரேடியோவில் போட்டேன். ஆ, ரஜினி அப்படி இருக்காரு, ரஜினி உலகம் தெரிஞ்சு தெரியாது. ரஜினிக்கு இன்னும் கடவுளுடைய அருள், அவர் பாபாவை போய் பார்த்துட்டு வந்திருக்கார் இமயமலை குகையில், நான் பார்க்கல. ஸோ எல்லாத்தையும் ஒருத்தரோட கம்பேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கமலும் நானும் நடந்தே போவோம் கமல் வீட்டில் வண்டியை வச்சுட்டு, ஏன்னா அதுக்கு மேலே பெட்ரோல் இருக்கா, திருப்பி எங்கள் வீட்டுக்கு வரணும். அதனால் நடந்து போவோம், சஃபியர் தேட்டரில் படம் பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு வந்து கமல் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி வருவோம். ஸோ அது கமலுக்கு வந்து இன்றைக்கி கமலுடைய வளர்ச்சி எனக்கு இன்றைக்கி இந்தியன் சினிமாவில் மூச்சு பேச்சு அத்தனையும் அந்த சினிமாங்கிறத தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவர் சிவாஜிக்கு அடுத்தது, சிவாஜிக்கு டிக்வாலி டெக்னாலஜி பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் நடிப்பு மட்டும் என்ன உண்டோ, இந்த லைட்டு அப்படி பார்க்கணும் அங்கேப்பா, அப்போ அப்படியே ஒரே டேக்கில் ஓகேப்படும். இவர் அதையும் தாண்டி இதை டிஜிட்டைஸ் பண்ணால் எப்படி வரும், இது இப்படி பண்ணால் எப்படி வரும், அந்த அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. டெக்னீஷியனாகவும் டெக்னீஷியன் ஸோ ஒண்டர்ஃபுல் பர்சன். மேக்கப்பை இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணது இந்தியாவிலேயே இந்த கமலுடைய இதில் ஏஜ் ஏஜில் சொல்கிறேன். அது மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ கட்சி பேதமின்றி இல்லையே ஜதம சாதி மதம் எல்லாருக்கும் அப்பாற்பட்டு எல்லா பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸோ இல்லை எல்லாரோடையுமே அந்த ஒரு நட்பு இருக்குது. இப்போ நீங்கள் அதனால தான் நான் இருக்கிற கட்சியில் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அது ஏன்னா அது ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்க. கட்சி இல்லை சார், ஃபஸ்ட்டு நம்மளுடைய தேசம், அப்புறம் நம்ம மதம், நம்ம ஜாதி, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு நம்ம பார்க்குற வேலை இருக்கிற கட்சி அதெல்லாம் வரும். கட்சி தான் நமக்கு சோறு போடும், கட்சியால் தான் பிழைக்கணும், கட்சி தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய மனோபாவம் வேறையாக இருக்கலாம். எனக்கு அந்த மனோபாவம் வராது. ஆனால் அது நான் வந்து நான் விசுவாசியே கிடையாது, எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் நான் நேர்மையானவன், அவ்வளோதான். ஏன்னா ஒருத்தரை பார்க்குறோம் பார்த்தா அவங்க பின்னாடி போட முடியுமா, அதெல்லாம் கிடையாது, அவசியமே இல்லை. நான் ஃபுல் நான் வெஜிடேரியன் இல்லாத 1% கூட வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. என்ன மிஞ்சி போனால் அந்த காலத்தில் வந்து ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும், நான் வந்து இடியாப்பம் சாம்பார் சாப்பிடுவேன், அவ்வளோதான். அவங்கள்ட்ட போய் சாப்பிடுவீங்க? சாப்பிடுவேன், எனக்கு என்ன இருக்காதுல்ல. ஏங்க ஷூட்டிங்கில் இருக்கும் அப்படி உட்காந்து சாப்பிடும்போது ஒருத்தர் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன், ஒருத்தர் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. ஐயோ இதெல்லாம் அதெல்லாம் இல்லை. சில பேருக்கு அந்த இப்போ நான்வெஜோடைய வாசம் விரும்ப மாட்டாங்க, அப்படி அதுக்காக கேட்டாங்க. எனக்கு தெரியல, எனக்கு இப்போ சில சமயம் அதையும் தாண்டி பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம அப்போ என்ன பண்ணோம், அந்த இடத்துல சொல்லக்கூடாது, அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லணும், இல்லை இது பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு பாகக்காய்னாலே பிடிக்காது, ஐயோ பாகக்காவா வாந்தி வரும் அப்படிப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அதனால் நாம் வந்து இன்னொருத்தருடைய ஃபுட்டு ஹேபிட்டியோ இன்னொருத்தர் சட்டை என்ன கலர்ப்பா இது அப்படிங்கிறது, அது ஏன்னா நமக்கு அந்த கலர் கிடைக்கலையேங்கிறதான் உண்மையான. இந்த கிசு கிசு ரொம்ப பேசுறதுக்கு காரணமே அதான், நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இவன் மட்டும் அடிச்சுட்டு மூட்டானேடா அப்படிங்கிற மாதிரி. அது அவ்வளோதான், அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ உங்களுடைய நாடகங்களில் கேரக்டர்ஸ் இருக்கிற பேர், இப்போ குறிப்பாக எனக்கு பெரிய தம்பி, எனக்கு ரொம்ப இப்போயும் தெருப்பொழுதி அப்படின்றது வந்து அது எப்படி தெருப்பொழுதின்னு ஒரு, அத்தனையுமே வெங்கட்டோடைய ஐடியா தான். தெருப்பொழுதி, அதில் வந்து தெருப்பொழுதின்னு வரும், அப்புறம் ஒன்று திருகாணி திருகாணி, அப்புறம் வந்து எல்லாமே பாவாடை மச்சான் அப்படின்னு எல்லாமே அது வந்து. அதே போல் வந்து அல்வார் ராமால திருப்பதி, திருப்பதி ஆமாம், பழனி அந்த மாதிரி வரும், வாணியம்பாடி, சின்ன சேலம், எங்கள் அப்பா காஞ்சிபுரம், உங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன காஞ்சிபுரம் கூட இருந்தாங்களே அப்படிங்க. அது வந்து ஒரு அது ஒரு அது காரணம் வந்து வெங்கட், ஹீஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ரைட்டர். அது வந்து நான் ஆனால் என்ன ஆச்சு, இப்போ கொஞ்சம் ஒரு 6 மாதம் இப்போ ஃபாரினில் போய் அவருடைய டாட்டர் வீட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால் இது பண்ண முடியல அவருக்காக. பட் உங்களுடைய ட்ராமாஸில் எல்லாமே சூப்பர் ஹிட் தான். பட் அல்வா பர்டிகுலராக சொல்லணும், அந்த 90s, ஐ திங்க் 90s நான் ரொம்ப, நீங்கள் அந்த டைம் ஜீன்ஸ் படமும் அந்த டைமில் நீங்கள் நடித்த காலகட்டத்தில் நிறைய, இல்லை அது அல்வாக்கு அப்புறம் தான் ஜீன்ஸ் போடுங்க, அதாவது 92 அல்வா போடும்போது தான் அப்போ தான் ஜெயலலிதா அவர்களுடைய காண்டாக்ட் கிடச்சிது ஃபஸ்ட்டு டைம், 1992. ஆமாம், அங்கே வந்து ஒரு 7 மினிட்ஸுக்கு ஒரு எனக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்தாங்க, அந்த பாசத் தலைவிக்கு பாராட்டு விழாவா, புரட்சி தலைவிக்கு பாராட்டு விழாவா. ஃபஸ்ட்டு டைம் அவங்க ஃபஸ்ட்டு டைம் அப்போ அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது கிடையாது. ஓ, அது
சென்டனரி ஹாலில் ட்ராமா, சென்டனரி ஆடிட்டோரியத்தில். எனக்கு முன்னாடி கொடுத்துருக்கு, எனக்கு ட்ராமா இருக்குது அன்றைக்கி நாரதகான் சபாவில். பட் பிரமீர் நடராஜன் தான் ஃபிலிம் சேம்பர். ஏய், உன் ட்ராமா தெரியாதா, 7:30 நீ ஏன் 7:30 தான் வருவே அப்படின்னு சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நான் ஆடிட்டோரியத்துக்குள்ளே இருப்பேன், ஸ்டேஜுக்கு அந்த டயத்துக்கு வருவேன். ஆனால் இல்லைடா நீ பண்ணுற அப்படின்ட்டார். நான் உடனே சொல்லிட்டேன், சார் என்ன 6:55 விட்டுருங்க, நீங்கள் எப்போ அது 5 மணிக்கு அனுப்ப அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பம். அந்த அதெல்லாம் சிஎம் அப்போல்லாம் வந்து அந்த ப்ரோட்டோக்கால்லாம் அப்படி வருவாங்க. 5 மணி யாராக இருந்தாலும் சரி, கலைஞராக இருக்கட்டும், இருக்கட்டும், ஒரு நம்ம இன்னைக்கு சிஎம் ஸ்டாலின், யாராக இருந்தாலுமே அந்த லேட்டாக வருது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆன் டாட் 5 o'clock அப்படின்னா கரெக்டாக 4:55-59 வண்டி உள்ளே நுழையும். அப்போ எனக்கு முன்னாடி இன்னொரு ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு போட்டிருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னேன் நீ கொஞ்சம் பண்ணிக்க, ஒன்றும் எனக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னாங்க. உலகத்துலேயே இன்றைக்கி ஷூட்டிங் கிடையாது, எனக்கு உனக்கு இருக்கம்மா ஷூட்டிங் இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த நேரத்தில் ஆர்கியூ பண்ணுது. கேட்டேன் அவங்க டான்ஸ் ஏதோ 4 நிமிஷம்னாங்க, போனால் போது விடு பார்த்துக்கலாம். 7 மினிட்ஸ் போட்டோம். அது இந்த சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை, அதை தான் சிஎம் பிஎம் போட்டு, நீ பிஎம்மாக இருந்தாலும் சிஎம் தான் கெத்து அப்படின்னு வச்சு அது பண்ணி லைஃப் டைமில் அவங்க அந்த மாதிரி சிரித்து அதை க்ளோஸ்அப்ஸ் வர காமிச்சு, அது அது சன் டிவிலேயோ தூர்தர்ஷன்லேயோ வந்தது. அப்போ 92 வந்துடுச்சு அப்போ வந்தது. அதுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு அது ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்க்கு நடராஜன் என்னை கூப்பிட்றார் கும்பகோணத்துக்கு. அவர் நடராஜன் அது அவர் அவருக்கு உண்டானதை கொடுக்க அவரே கூப்பிட்டாரு. எக்மோர் ஸ்டேஷனில் வண்டி ஏறும்போது என்னுடைய லக்கேஜெல்லாம் இறக்கிட்டாங்க போலீஸு, இல்லை சிஎம் வீட்டிலேருந்து ஃபோனு அப்படின்னு. அப்புறம் போனால் ஜவஹர்னு ஐஏஎஸ் அவர் பேசினார், ஆமாம் சார் நீங்கள் போவேண்ணா, அது ஒரு பொலிட்டிக்கல் ஷேப் எடுக்கும் நீங்கள். அப்புறம் அடுத்த நாள் எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து வச்சுட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்லி போகாமல் இருக்கிறதுன்னு கேட்டபோது, இல்லை ஏதாவது சொல்லுங்களேன், ஏதாவது எப்படி சொல்கிறது, சிஎம் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, அடுத்த மாதிரி அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. 19 பேர் போனோம் என்டிஆரை பார்க்கறதுக்கு, பஸ்ஸில் போகிற மாதிரி போனால் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னா இந்த அகலம் குறைச்சலாக இருக்கேம்மா, நம்ம வேணால் அப்படி எடுத்துக்கலாமா அப்படி தான் நின்றோம் எல்லோரும். நான், எங்கள் அப்பா, என்னுடைய இது சம்பந்தி, இது எல்லாம் அத்தனை பேரும் போனோம். போயிட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு அவங்க சொன்னாங்க, தேங்க்ஸ் டு மிஸ்டர் சேகர், இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் இப்படி சிரித்தது இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒரு தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், அது போகிறோம். அப்போ உங்களுக்கு வாட் யூ நீட் இன் தமிழ்நாடுன்னு கேட்டேன். அப்போவே நான் 2 கிரவுண்டு கேட்டிருக்கலாம், 1 ஏக்கர் கேட்டேன், ஒன்றும் வேணாம் நீங்கள் நல்லா இருந்தால் போகிறோம். இன்னி வரைக்கும் யாராக இருந்தாலும், அது ஜெயலலிதாமாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மரியாதையும் தான் நம்ம முக்கியம். அதுக்கு நீங்கள் எதுவும் எதிர்பாராதால் தான் அவங்க உங்கள் மேலே அந்த ஒரு பிடிச்சிருக்கு. இல்லைன்னா வரும்போது இவன் என்ன கேட்பானோடா ரேய் அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ எனக்கே எந்த ஃபோன் அடித்தாலும் ஏன் எடுக்கிறேன்னா கடன் இல்லை, இல்லைன்னா பார்க்கணும் அது இது போட்டிருக்கா, இந்த பேங்க்கா இந்த பேங்க்கா. கார்டு வச்சுக்கிறது ஒரே ஒரு கார்டு தான் வச்சுருக்கேன், வேறு எந்த கார்டும் வச்சுக்கிறது கிடையாது. எதுக்குன்னா நான் கடன் வாங்கக்கூடாதுங்கிறது. ஸ்கூலில் ஒருத்தர் ஒரு 10 பைசா ஐஸ்கிரீம் வாங்கி அதுக்கு அடுத்த நாள் டைஃபாய்டு வந்து, அப்புறம் அந்த அவ திருப்பி போகும்போது சட்டையை பிடிச்சி 1 மாதம் கழிச்சு 1 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி, அந்த 1 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அந்த வழியிலேருந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் ஒரு மருந்து கடைக்கு நடந்து போய் அங்கே மருந்து வாங்கி அதில் கிடைச்ச எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து கடன் அன்னைக்கு நினச்சேன் கடன் வாங்கக்கூடாது. கடவுள் நம்மளை அப்படி வச்சுருந்தார். கொரோனா காலகட்டத்தில் கூட என் ட்ரூப்பில் இருக்கிறவங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சதே தவிர அந்த கடன் வாங்குற மாதிரி வைக்கலை. அது வரைக்கும் அது நமக்கு வந்து காமெடி படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களோட நண்பர் இப்போ விசு சார் ஆகட்டும், இல்லை ராமநாதன் சார் ஆகட்டும், அவரோட படங்களை தொடர்ந்து நீங்கள் லீட்ஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய. அது எல்லாமே காமெடி படங்கள் நிறைய இருக்குது. இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க ட்ராக் காமெடியும் இல்லை, காமெடிங்கிறதே குறைஞ்சி போச்சு. அது காமெடிங்கிறது குறைஞ்சி போச்சுன்னு சொல்ல மாட்டேன், பேட்டர்ன் மாறி போச்சு. அப்புறம் இப்போ சினிமாவுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி பண்ணோம், அப்புறம் கொஞ்சம் சீரியஸ் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் அப்படியே ஃபைட்டு போய் ஆக்ஷன் போயிடணும் அப்படின்னு கொஞ்சம் அந்த பழைய ஃபார்முலா வச்சுப்பாங்க, ஃபார்முலா ஃபிலிம்ஸ்னு, ஒரு 4 ஃபைட்டு 2 கிளப் சாங்கு அப்படி அந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை கோர்வையாக பண்ணினாலே சக்ஸஸ் ஆகும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களோட படங்கள் இப்போ சகாதேவன் மகாதேவனோ தங்கமணி ரங்கமணியோ இல்லை அதுக்கப்புறம் ராமநாதன், சந்தான படமே நல்லா ஹிட்டுங்கிறாங்களே சார். நல்லா இங்கே நான் தான் கிங்கு, இங்கே நான் தான் கிங்கு.
பட் ரொம்ப நிறைய ஆட்கள் இல்லை அந்த மாதிரி படங்கள் பண்றதுக்கு, ஒரு ஒரு ஹீரோவா லீடா பண்ணும் போது இப்ப நிறைய அது பெரிய ஒரு தேக்கமா இருக்கு. பாக்க சார் என்ன வச்சு பண்ணா நான் பண்ண, என் டிராமாவே பண்ணலாம். மலேசியால கூட படம் பண்ணுங்க, அப்புறம் ப்ரொடியூசர் வேற உத்தரவு போனதுனால அது நம்ம ரொம்ப. எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய தம்பி ஒரு படமா பாக்கணும்ன்ற. பெரிய தம்பி வந்து சட்டையர் சினிமால பிரமாதமா இருக்கும். அதத்தான் சார் தமிழ் படம்னு முதல்ல பண்ணாங்களே, அது பெரிய தம்பியுடைய ஒரு விஷயம்தான். அது பிரமாதமா போகும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணணும். நம்மளும் யூஸ் பண்ணும்ல, நீ வேணாம்ப்பா கதையை மட்டும் கொடுனா நம்மளால. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் இன்ன வரைக்கும் சொல்லல, அதை தாங்குற மனோபாவம் எனக்கு உண்டா இல்ல, நான் சொல்ற பதில தாங்குற மனோபாவம் அவங்களுக்கு உண்டான்னு தெரியாது. இல்ல நான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பேசிட்டு இருக்காங்க, சோ என் டிராமாவை அப்படியே ஷூட் பண்ணி அதை வந்து வெப்சீரியஸ் மாதிரி, அது இப்போ 20 டிராமா இருக்கு. சோ ஒரு டிராமா 5 எபிசோட் வந்தா கூட 100 எபிசோட்ஸ் வரும். பட் ஒரு அதை கேரண்டி பண்ணுறேன், இன்னும் 10 வருஷத்துக்கு அது வந்து சேலபிளாக இருக்கும். வக்கீல் சாமி, வக்கீல் சின்னம்மா, சின்னம்மா இல்லை இது இது பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இருந்தது அந்த ட்ராமா வந்த எல்லாருமே ஹிலேரியஸ் சொல்றேன். நம்ம என்ன சொல்கிறோம், லைட் எரியா ஒன்னால தான் லைட் எரியல, என்னால தான் லைட் எரியலன்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்க ஒத்துமையா இருந்தால் ஒழுங்காக எரியற லைட் எரியும், வரக்கூடிய தண்ணி ஒழுங்காக வரும்னு சொல்கிறோம். இதானே எல்லாருமே ஜனங்களும் சொல்றாங்க, அரசியல்வாதி தான் சொல்றாங்க ஜனங்கள்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு. ஜனங்க சொல்றாங்க நீங்கெல்லாம் ஒத்துமையா இருங்கப்பா, ஒரு காவேரி பிரச்சனையா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போங்க. அது போக மாட்டேங்க நாடகங்களை தொடர்ந்து காவேரி பிரச்சனை எப்பவுமே அதாவது லேடி. என் பையன் என் பேரன் டிராமா போட்டால் கூட ஜோக் வரும் சார். காவேரி பிரச்சனையை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் ஒரு 10-15 தடுப்பணை கட்டினான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இந்த மழை பெஞ்சி கடல்ல கலக்கிற தண்ணி சேவாச்சுனாலே நமக்கு தண்ணி கஷ்டம் வராது. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு மழையோ வெயிலோ அடுத்தவங்கிட்ட கையேந்து நிக்கிறத விட நாம நமக்கு கிடைக்கிற ஒரு குடம் தண்ணிய அது ஓட்ட குடத்துல பிடிக்காம ஒழுங்கான நல்ல குடத்துல பிடிச்சி வச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எதுக்கு கேட்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப வணக்கம். ரொம்ப அதாவது ஒரு இன்டர்வியூங்கிறது இருக்குல்ல, நம்ம பண்றவங்களுக்கும் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கும் இருக்கணும். நான் இதை பார்க்குற எல்லாருக்குமே உலகம் முழுக்க ஆனந்தவுடனுடைய ரசிகர்கள், நானே என்னுடைய 10 வயசுலேருந்து ஆனந்தவுடன் படிக்கிறேன், இது 64 வருஷம் ஆச்சு. உங்கள் பொன் விழாவுக்கு வந்து நான் ட்ராமா போட்டேன்னா, இப்போ செல்வர் ஜூபிலிக்கு எதுக்கு நான் வந்து ட்ராமா போட்டேன் வந்து போட்டிருக்கேன் வந்து அந்த மாதிரி. உங்களுடைய திசைகள்னு பத்திரிக்கை நான் தான் ஃபஸ்ட்டு இஷ்யூக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன் அந்த மாதிரி. அதனால இந்த இதை பார்த்துட்டு என்னை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க 9841023545 கூப்பிடுங்க. ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேனே அப்படின்னு நினைக்காதீங்க, ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது யூடியூப் தானே, அதுக்காக சொல்கிறேன். டிவின்னா தான் நிறுத்துப்பா நிறுத்துப்பான்னு சொல்லணும், அதனால் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இன்னாடா இவன் அப்படின்னா அந்த நம்பரை அழிச்சிட்டு கம்மனு விட்டுருங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம் சார், நன்றி வணக்கம். ஒன்றும் எதையும் மறைக்க கூடாது, அதுதான்